ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுவர் ஃபேவரட் ஷோ ஷோரில். ஒவ்வொரு வாரமும் அந்த வாரம் ரிலீஸ் ஆகக்கூடிய தமிழ் சினிமாவோட க்ரூ மெம்பர்ஸ் தான் நம்மளோட நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் மீட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கும் ஒரு டிஃப்ரெண்டான படத்தினுடைய மெம்பர்ஸ் தான் வந்திருக்காங்க. இந்த படத்தோட டைட்டிலே ரொம்பவே கேட்சியா இருக்கு. படத்தோட டைட்டில் இல்லை, இயற்கையோடு ஒன்றி போன ஒரு டைட்டிலா இருக்கு. ஹலோ, வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ், உங்களோட படம் ரிலீஸ் ஆகி ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க? ஸ்டார்ட் ஃப்ரம் த டைரக்டர், உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ஃபீலிங்ஸ்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்கு, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா டெக்னீஷியன்ஸும் ஆர்டிஸ்டும் எல்லாம் அவரும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் எடுத்திருக்கு. இப்போ நல்லா வந்திருக்கு, நல்லா ரிசல்ட் கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி ஹீரோயின் ஸ்வாத்தின்னு சொல்கிறதோட டாக்டர் ஸ்வாத்தின் தான் சொல்லணும், பிகாஸ் நீங்கள் ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர், அது ஒரு தனி ட்ராக். அண்ட் தென் மூவி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு தமிழில் இது முதல் படம், மலையாளத்தில் ஒரு படம் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தமிழில் இது முதல் படம், இந்த ஃபீலிங் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறது. இது வந்து அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் எடுத்திருக்கு, எஃபர்ட் எடுத்திருக்கு. எல்லா க்ரூ மெம்பர்ஸ்மே எல்லாருமே 1 இயராக இதுக்கு பின்னாடி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த படம் ரிலீஸ் ஆனது. ஸோ இதுக்கு இப்படி நல்லொரு ரிசல்ட் கிடைச்சப்போ ரொம்ப சந்தோஷம், ஃபீலிங் வெரி குட். ஓகே, ஃபைன். அண்ட் தென் ப்ரொடியூசர் ரொம்ப காமாக உட்காந்துருக்கீங்க. அண்ட் தென் இந்த படத்தில் நீங்கள் ஒரு கேரக்டர் ரோல் வேறு பண்ணியிருக்கீங்க, ஒரு ஆன்டி ஹீரோ ரோல் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரெண்டு ஃபீலிங் இருக்கும். முதல் முறையாக உங்களை ஸ்க்ரீனில் பார்க்குற ஃபீலிங், அண்ட் தென் உங்கள் படம் வந்துட்டு ஸ்க்ரீனை ஹிட் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ரெண்டும் எனக்கு அவ்வளோ ஹாப்பியான விஷயம். இப்போ படம் வந்து அவ்வளோ ஹிட் ஆயிடுது, எனக்கு கேரக்டர் நல்லா பண்ணியிருந்து மக்கள் பேசும்போது அது ரொம்ப ஹாப்பியாக. இலை இந்த பேர் ஏன் செலக்ட் பண்ணீங்க? இலை இயற்கையிலேருந்து எடுத்தது. இயற்கைன்னா இலை, உயிர் இருக்க எல்லாத்துக்கும் இலைக்கு மீது ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த சோங்கில் அது மென்ஷன் பண்ணுறது, இது மக்களுக்கு ஒரு மெசேஜ், இலை எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், வாழ்க்கைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், அந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்கு. ஸோ படத்தில் ஃபிலிமில் ஒரு பெரிய மெசேஜ் இருக்குது, ஆனால் அந்த சோங்கிலும் ஒரு பெரிய மெசேஜ் இருக்குது. கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு நெய்ம், அதனால இலை என்ற ஒரு டைட்டில் நெய்ம் போட்டிருக்கு. ஓகே, இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான. ஆமாம் ஆமாம் ஆமாம், பேரும் இலை தான். அதே கேரக்டர், அதே நெய்ம் கேரக்டருக்கும் டைட்டில் நெய்மும் அதுதான் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ உங்களோட பேர் தான் இலை? இலை. ஓகே, இலையோட கேரக்டர் செஷன் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொண்ணு இலை படத்தில்? இலை வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், பட் சேம் டைம் மெச்சுவர்டான ஒரு கேர்ள் தான். படிக்கணும், ரொம்ப அம்பிஷியஸான ஒரு கேர்ள், படித்து பெரிய ஆளாகணும் அப்படி எல்லாம் கனவு காண்ற ஒரு பொண்ணு. ஸோ இன்பிட்வீன் அவள் அந்த குழந்தைக்கு வருத ஸ்ட்ரகிள்ஸ், ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி எப்படி how she wins, that's the outline of that story. Okay, poduva 10th padikira ponnu kirka periya problem vandu padikino நல்லா எக்ஸாம் எழுதணும், இது மட்டும் தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். ஆனா அது ஒரு சில பெண்களுக்கு மட்டும்தான், பல பெண்களுக்கு ஸ்கூலுக்கு போறதே ஒரு பிரச்சனையா இருக்கும். சோ அது மாதிரியான ஒரு ஸ்டோரி லைனா இருக்கும். இது வந்து 90s நடக்கிற ஒரு ஸ்டோரி. சோ அந்த காலத்துல பெண்கள்னா ரொம்ப வீட்டுல இருந்து வேலை பார்க்கணும், ஒன்லி பசங்க மட்டும் தான் ஸ்கூல் போக முடியும், அப்படி எல்லாம் ஒரு கஷ்டம் இருக்கு அந்த வில்லேஜ்ல. சோ அதையெல்லாம் தாண்டி ஹவு ஷி ஓவர் கம் திஸ் அண்ட் ஹவு ஷி வின், தட் That is the main outline, mean thread of that movie. Okay, fine. And then ungaloda character enna character sir, unga character name enna? Character vandu, character name vandu Manigandan, oru muradu character. Ana full means elaye patti da film potu irukke, ana ella avangalukku ella என்ன கலாட்டா பண்ணிட்டே இருக்கப்ப அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே, ஃபைன். இலை அடிக்கடிக்கு கலாட்டா பண்றனா கொஞ்சம் காமெடியான வில்லனா இல்ல சீரியஸான வில்லனா? சீரியஸ் வில்லன். ரொம்ப சீரியஸான வில்லன். ஓகே. ஆனா அது இப்போ பார்த்த போது எல்லாரும் நல்லா நல்லா நடிச்சிருக்கு, நல்ல கேரக்டர் சொல்லும்போது அது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். இப்போ பேசிக்கா நீங்க சிரிச்சு பாக்குறது பேசுறது பார்த்தா வந்துட்டு ரொம்ப சாஃப்டான கேரக்டர்மா இருக்காரு. இல்லாரி கேரக்டர் உண்மையில சாஃப்டா இல்ல இப்ப அப்படி இருக்காரா? ஆமாம், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆனால் ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு சொல்லி இல்லையா, அந்த மாதிரி அந்த நடிக்கும்போது அந்த கதாபாத்திரத்தை நல்லா உள்வாங்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒரு புதுசு ஆர்டிஸ்ட்னு ஃபீல் பண்ணவே இல்லை, இந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்கு. பெரிய ஸ்ட்ரகிள் வந்து ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணணும், அவங்க கிட்ட ஸ்டோரி சொல்லணும், அதுக்கு அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும், இப்படி பல விஷயங்கள் இருக்கும். ஒரு சிலர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணுவாங்க, சோ அதை வச்சு அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க. பட் நீங்க ஏடியாவும் ஒர்க் பண்ணதில்ல. சோ இது உங்களோட முதல் படம், எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க ப்ரொடியூசரை? ஆமாம், இது என்னோட முதல் படம். இதுக்கு முன்னாடி ஆர்ட் ஃபிலிம் மேக்கராக இருந்தேன் கொச்சியில்.
அப்புறம் எனக்கு புதுசாக ஒரு படம் பண்ணணும் ரொம்ப ஆசை இருந்து. அவர் ஆல்ரெடி என்னோடய ஃப்ரெண்டு, அப்போ அவர்கிட்ட ஸ்டோரி சொல்லி அப்போ அது தமிழுக்கு ரொம்ப ஆப்டாகும் அப்படி வேறு எதுவும் அவர் ஆப்போசிட்டாக சொல்லலை. த்ரெட்டு வந்து அவ்வளோ சூப்பர் த்ரெட்டு, மீன்ஸ் இப்போ பார்த்து தெரியலையா, அது அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல மெசேஜ் ஃபிலிம், ஒரு எடுக்கேஷனல் அங்கே அந்த மாதிரி அல்ல, ஒரு சூப்பர் மெசேஜ் இருக்குது அதில். அது கண்டிப்பாக மக்களுக்கு தெரிய வேணும்னு ஆசைப்பட்டு அதை ஒப்ஜெக்ஷன் ஒன்றும் இல்லாமல் பண்ணியது. ஆனால் இப்போ சாங்ஸ் இதில் நாலு சாங்ஸ் இருக்குது. இப்போது அது முதல்ல சாங்ஸ் தான் நம்ம ஷூட் பண்ணியது. அந்த டைமில் சாங்கு மீன்ஸ் எல்லோரும் அது கேட்டு அது நல்லதுன்னு சொல்லி போது அது கொஞ்சம் கிராண்டாக பண்ணதுக்காக நிறைய வேலை பண்ணி வச்சிருந்தேன். ஹீரோயினை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணீங்க? அவங்க வந்துட்டு ஒரு டாக்டர், ஸோ பெரிய பொண்ணு, ஆனால் அவங்க டென்த் படிக்கிற ஒரு பொண்ணு கேரக்டருக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ ஹீரோயினை நீங்கள் செலக்ட் பண்ணவும் நிறைய என்ன ஓட்டங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும்? கொஞ்சம் கியூட்டா இருக்கணும், அந்த அளவுக்கு போல்டா இருக்க கூட, அப்படி பல விஷயங்கள் இருக்கும். ஆமா ஆமா. ஆனா இதுல சூப்பர் ஸ்டார்ஸ் யாரும் இல்லை. அப்போ ஃபிலிம் வந்து பின்னாடி போகக்கூடாது, ஸ்டார்ஸ் சூப்பர் ஸ்டார்ஸ் இல்லாமல் பின்னாடி போகக்கூடாது. அதனால ஒவ்வொரு கேரக்டர்லையும் நல்லா ஜட்ஜ் பண்ணி தானே காஸ்ட் பண்ணியது. அப்போ ஹீரோயினை காஸ்ட் பண்ணது தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. 300 அபோ கர்நாடகா எல்லாம் தேடிட்டேன் கடைசியில் தான் இவரை ஃபோட்டோ பார்க்கும்போது ஒரு சென்டிமெண்ட்ஸ் வேணும் அந்த மாதிரி திட்டம் எல்லாம் இருந்தேன் அப்புறம் கடைசியில் தான் இவரை இவரோட ஃபோட்டோ பார்க்கும்போது தான் திரும்பி மெசேஜ் கொடுத்துட்டேன் ஃப்ரெண்டுக்கு இவர் தானே இல்லை மலையாளத்துல ஒரு மூவி பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு ஆஃபர் வந்தது. சோ இப்படி ஒரு தமிழ் மூவி, சோ அன்னைக்கே தமிழ் பண்ண வேண்டாம், மலையாளம் நல்ல ஆஃபர் வந்து அது பண்ணலாம் அப்படி நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ டோல் நோ, ஐ எம் நாட் டூயிங் திஸ் மூவி. அதுக்கப்புறம் இவங்க வந்து தேடிட்டே இருந்தேன். அகெயின் தே ஆஸ் மீ, ஒரு ஃபேஸ் உங்களை மாதிரி ஒரு ஃபேஸ் கிடைக்கல, உங்கள் ஃபேஸ் தான் இல்லைங்கிற இந்த கேரக்டருக்கு ஆப்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்கிரிப்டை கேட்டு பாருங்கள் அண்ட் சாங்ஸ் கேட்டு பாருங்கள், அண்ட் தென் யூ டிசைட். இஃப் இட் இஸ் எஸ் ஓர் நோ, தென் யூ கேன் டிசைட். இவங்களை வீட்டில் வந்தேன் அண்ட் தென் ஸ்கிரிப்ட் படித்து பார்த்தேன். ஸோ சாங்ஸ் கேட்டேன், அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டு ஓகே ஸ்கிரிப்ட் இஸ் ஓகே, பிகாஸ் 90% த சென்ட்ரல் கேரக்டர்ஸ் இல்லை. ஸோ இந்த படமே இல்லை சுற்றி தான் போகுது, அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர், ரொம்ப சின்ன ஸ்டோரி, அருமையான ஸ்டோரி, பட் நல்லா வரும், நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்குன்னு அப்படியே நினச்சிது. ஸோ ஐ டோல் தம் ஓகே ஐ வில் டூ திஸ் கேரக்டர், இட் வில் பி குட். திஸ் இஸ் டூ மச். பொதுவாக எல்லாரும் வந்துட்டு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னு தான் ஆசைப்படுவாங்க, பிகாஸ் இங்கே இருக்க ஆடியன்ஸ் அந்தளவுக்கு லவபிளானவங்க, ஒரு ஹீரோயின் வந்தால் அவங்க அப்படியே தூக்கி கொண்டாடுவாங்கன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஸ்கிரிப்ட் பார்த்தேன், சாங் பார்த்தேன், அதுக்கடுத்து தான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்கிறீங்களே, இது ரொம்ப ஓவரா தெரியல. அதுல நான் வந்து ஆக்சுவலி வந்து டாக்டர், டான்ஸ் ப்ரொஃபஷன் இருக்கு, மெயின்லி 3 ப்ரொஃபஷன் இருக்கு. ஸோ எல்லாத்துலயுமே நான் வந்து பண்ணணும் இல்லையா? ஸோ தமிழ் படம் ஒத்துப்பீங்களா? நல்ல ஆஃபர்ஸ் வந்து கண்டிப்பா. அண்ட் தென் இலைன்ற கேரக்டர் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர்ன்றது பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி வேற என்னென்ன ஆளுங்கெல்லாம் இந்த படத்துல இருக்காங்க, என்னென்ன கேரக்டரைசேஷன் இருக்கு இந்த படத்துல? அப்புறம் இவருக்கு ஒரு அப்பா கேரக்டர் இருக்கு, அப்பா மட்டும் இவரை சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் அம்மா கூட எகெயின்ஸ்டா இருக்கு. மணிகண்டன் இவரோட தாய் மாமன், அவருக்கு இவரை மேரேஜ் பண்ணதுக்காக இவரோட படிப்பை பிரேக் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. அப்புறம் இனி மூணு வில்லன் கேரக்டர்ஸ் இருக்கு. ஹீரோயின் ஓரியன்ட் மூவி. அப்புறம் ஒரு தம்பி இருக்கு, அவரும் நல்லா நடிச்சிருக்கு. ஒரு புது ஆர்டிஸ்ட் ஃப்ரம் நாகர்கோவில், பட் அது அந்த மாதிரி ஃபீல் பண்ணவே இல்லை, அவ்வளோ குட்டா ஆக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, பொதுவா ஒரு 10th கிளாஸ் படிக்கிற பொண்ணுக்கு டீச்சர்ஸ் தான் வில்லனா தெரிவாங்க, ஆனா இந்த பொண்ணுக்கு 3 வில்லன் இருக்காங்க இந்த படத்துல. குடும்பமே வில்லன், ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்கு. அகைன்ஸ்டா இருக்கு, ஊர் ஃபுல்லா அகைன்ஸ்டா இருக்கு. அது அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டி பொண்ணு எப்படி வின் பண்றாங்க. படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசணுமா? நான் நீங்க 2-3 தடவை சாங்ஸ் ரொம்பவே எக்ஸலண்டா வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. சோ மியூசிக் டைரக்டர் பத்தி சொல்லுங்க.
மியூசிக் டைரக்டர் அவர் ரெட் எஃப்எம் கேரளா ரெட் எஃப்எம்ல சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்து அவர் நிறைய ஆர்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு, ஆனால் அவருடைய ஃபஸ்ட்டு மூவி தானே இது. பட் நல்ல எஃபர்ட் எடுத்துருக்கு, எல்லா சாங்கும் ஒவ்வொரு திரும்பி 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 கேட்டு 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 தானே அது ஃபைனல் டிசைட். ஆனால் ஃபஸ்ட்டு மூவியில் ஃபஸ்ட்டு சாங்ஸ் ஹிட் ஆகணும்னு அவருக்கும் ரொம்ப ஆசை இருந்தேன், எனக்கும் ரொம்ப ஆசை இருந்தேன். அதனால் அவர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கு. இல்லை, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் விஷ்ணு, அதுதான் அவங்களோட பேர், விஷ்ணு வி திவாகரன். ஒரு 2-3 நாள் ஒரு ரூமில் உட்காந்து தூங்கவே இல்லை, உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். 2-3 நாள் தாண்டும் போது இவங்கள தூக்கி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகணுந்தான் ப்ரொடியூசரோட மெயின் வேலை. அந்த மீன்ஸ் 3-4 நாள் இவங்க தூங்காமல் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு ரூமுக்குள்ளே ஏரியா புறத்து வராமல் உள்ளே இருக்கும். அதான் அவ்வளோ டெடிக்கேட்டட், யூ சூப்பர் டெடிக்கேஷன். பர்சனல் ஃபேவரட் சாங் இருக்கும்ல, இப்ப பாட்டை பத்தி பேசுறோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல் ஃபேவரட் சாங் இருக்கும். ஸ்டார்ட் ஃப்ரம் தி டைரக்டர், உங்களோட பர்சனல் ஃபேவரட் என்ன உங்களோட படத்துல இருக்க பாடல்கள்ல? மெயின்ல இலை இலை நீ எங்க இருந்தாலும் அங்க உயிர் இருக்கும், அதுதான் என்னோட ஃபேவரட் சாங். அதுல முதல்ல சொன்னல, அதுல ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இருக்கு. வாழ்க்கைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இலை இலைக்கு இருக்குன்னு மக்களுக்கு ஒரு மெசேஜ் அந்த சாங்ல ஒரு லிரிக்ஸ்லயும் இருக்கு. லிரிக்ஸ் ரைட்டர் சௌமியராஜ், என்னோட வைஃப் தானே, அவர் நல்லா பண்ணியிருக்கு. ஓரோ லிரிக்ஸிலும் நல்லா மீனிங்ஃபுல்லாக பண்ணியிருக்கு. கேட்கும்போது வாழ்க்கைக்கு இந்த உலகத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இலைக்கு, இந்த மாதிரி ஒரு மெசேஜ் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சாங் தான். உங்களோட பர்சனல் ஃபேவரட் சாங் என்ன? சேம் சாங் தான், பிகாஸ் ஐ மீன் இலைங்கிற அந்த கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ற சாங் இதுதான். இலை இலை நீ எங்கே இருந்தாலும், ஃபுல் நேச்சர் பியூட்டி எல்லாமே ரொம்ப நல்லா அதில் காமிச்சிருக்கேன். ஒரு வில்லனிக் கேரக்டர் இந்த காம்பினேஷன் எப்படி இல்ல? இது மாதிரி ஒரு 90s நடக்கிற கதை, அதுவும் ஒரு இலைன்னு ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு. பொதுவா நம்மளோட ஒரு யங் ஏஜ் கேரக்டர் நம்ம பண்றோம்னாலே அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டரைசேஷன், டிஃப்ரெண்டா நம்ம பாடியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், நம்மளோட மைண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண பல விஷயங்கள். அது மட்டும் இல்லாம 90s நடக்கிற படம், ஒரு வில்லேஜ்ல நடக்கிற படம், சோ டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும். சோ இந்த கேரக்டருக்குள்ள நீங்க வரதுக்கு என்னென்ன விஷயங்கள்ல மாற்றங்கள் கொண்டு வந்தீங்க உங்களுக்குள்ள? ஃபர்ஸ்ட் டே அந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்ட போதே ஃபுல் சேஞ்ச் ஆயிடுச்சு. பிகாஸ் நான் அதெல்லாம் மேக்கப் எல்லாம் பண்ணி மிரர் முன்னாடி போய் நின்னப்போதே டோட்டலி சேஞ்ச் ஆயிடுச்சு. அது டே பை டே வந்து டைலாக் டெலிவரி, மீன் ஸ்கிரிப்ட் படிக்கும் போது அப்படியே அந்த கேரக்டர் ஆயிடுச்சு. அதுக்கு ஹோம்ஒர்க் எதுவும் பண்ணலை, அது அப்படியே அந்த ஒரு மூட் வந்துடுச்சு. பிகாஸ் எல்லாருமே அந்த இல்லைங்கிற அந்த மூவிக்கு அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க்காக இருந்தேன். ஸோ ஈவன் மீ டூ. ஓகே, ஃபைன். 90s நடக்கிற படம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, பட் எந்த லொக்கேஷன், என்ன மாதிரியான ஊர், எந்த மாதிரியான கிராமத்தில் நடக்கிற படம் இது? அந்த காலகட்டத்தில் நடக்கிற ஒரு ஸ்டோரியா இருந்ததுனால அந்த லொக்கேஷன் தேடி பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. ஒரு 6 மந்த் அந்த லொக்கேஷன் தேடி அலைஞ்சோம். ஆனா டெலிஃபோன் டவர்ஸ் இருக்கு, மின்சார கம்பிகள் இருக்கு, எல்லாம் ரொம்ப டெவலப் ஆயிருக்கு. அதனால இதை எல்லா இந்த மாதிரி ஒரு கிராமத்துக்காக கடைசியில தானே நாகர்கோவில் பக்கத்துல தெல்லாந்தி கிட்ட ஒரு உடையர்கோணம் ஒரு லொக்கேஷன் கிடைச்சு. 360 டிகிரியில் மலநிரகள், நல்ல விவசாயம். இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி அருமையான ஒரு கிராமம் வேற எங்கேயும் பார்க்கல. இந்த ஸ்டோரிக்கு அது ரொம்ப ஆப்டா இருந்து. ஆனா அந்த விவசாயத்துக்கு நடுவில் ஒரு வீடு செட் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த லொக்கேஷன்ல ஸ்டோரி ஃபுல்லா அந்த வீடா இந்த ஃபிலிமில் ஒரு கேரக்டரா வருது. ஒரு மாட்டு இருக்கு, அது கேரக்டரா வருது. டாக் இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் அங்கே கிரியேட் ஆக்கிட்டேன். ஆர் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்குது. ஜெபின் ஜஸ்மஸ் ஆர் டைரக்டர், அவர் நல்லா எஃபர்ட் எடுத்திருக்கு, நல்லா ஒர்க் பண்ணியிருக்கு. ஓகே, நீங்க சொல்லும் போதே தெரியுது ஒரு கிராமத்து படம்னா ஒரு மாடு கேரக்டரா இருக்கு. உண்மைதான், அது கிராமத்துல இருக்கும் போது வந்துட்டு மாடு தான் வீட்டுல இருக்க ஒரு பாப்பா மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு பையன் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. நாயும் வந்துட்டு அவங்க வீட்டுல இருக்க ஒரு விஷயம். சோ இதெல்லாம் இலையோட ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாடு நாய்க்குட்டி எல்லாம் இலையோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் வருமா? ஓகே, இதை தாண்டி ஒரு குட்டி பாப்பா இந்த படத்துல நடிச்சிருக்கு அப்படின்ற சொல்லிருக்காங்க. என்ன ஏஜ் அந்த என்ன மந்த் இருக்கும் அந்த பாப்பாக்கு? ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ். ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ். ஓகே, அதை தாண்டி இந்த படத்துல
டெக்னீஷியன்ஸ், மற்ற டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க, எடிட்டர், அவங்கள பற்றிலாம் சொல்லுங்க. எல்லாரும் நல்லா ஒர்க் பண்ணிருக்கு, நல்ல எஃபர்ட். ஆனால் இது முதல்ல சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டார்ஸ் இல்லை, பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் இல்லை. அதனால ஃபிலிம் கொஞ்சம் கூடி பின்னாடி போகாமல் நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் அவுட்டு கிடைக்கணும், ப்ரொஃபஷனல் ரிசல்ட் கிடைக்கணும். அதுக்காக ஓரோ டெக்னீஷியன்ஸும் அவங்க ஏரியாவில் எல்லாம் நல்லா டெடிக்கேட் பண்ணி, மியூசிக் டைரக்டர் சொன்ன மாதிரி எல்லாரும் நல்லா டெடிக்கேட் பண்ணி தான் எடிட்டிங்கு, விஎஃப்எக்ஸுக்கு விஎஃப்எக்ஸும் நான் தானே பண்ணுறது, எல்லாம் நல்லா பண்ணியிருக்கு என்று ஃபிலிம் பார்க்கும்போது எல்லாரும் பத்தி தனி ஒரு டாபிக். கிராபிக்ஸ்லாம் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு, ட்ரைலர் பார்க்கும் போதே எந்த அளவுக்கு எக்ஸலண்டா இருக்குன்றது எங்களுக்கு தெரியுது. ஸோ நீங்க வந்துட்டு ஒரு கிராஃபிக் ஆர்டிஸ்டா இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேஷனோட ஒர்க் பண்ணீங்களா, இல்ல என் படத்துல இதெல்லாம் இருக்கணும்பான்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு எப்பயுமே இருந்ததா? சின்ன வயசுல ஃபிலிம் ஃபீல்டில் வரணும்னு ரொம்ப ஆசை இருந்தேன். ஆனால் இந்த ஸ்டோரி நடக்கிற மாதிரி திருநெல்வேலி மாதிரி ஒரு கிராமம் தான் என்னுடைய ஃபீல்டுக்கு என்ட்ரி ஆகுதுக்கு ஒரு சான்ஸே இல்லை. அப்படி 18 இயர்ஸுக்கு முன்னாடி தியேட்டரில் நிறைய இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்து, அப்போ அதிலெல்லாம் விஎஃப்எக்ஸ் மேக்கிங் நம்ம பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி விஷுவல்ஸ் தான் வருது. ஆனால் மலையாளம் தமிழ் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்து, அப்போ இது எப்படி மேக் பண்ணது, எப்படி ஷூட் பண்ணது, ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டேன். ஆனால் நம்ம பண்ண ஒர்க்கில் எல்லாம் நார்மலாக ஷூட்டு போகுது. அப்போ நெட்டில் நெட்டில் தேடும்போது விஎஃப்எக்ஸ் பிரேக் டவுன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட், இப்படி ஃபிலிம் ஷூட் பண்ணலாமா. அப்போ ஆன்லைனில் இருந்து விஎஃப்எக்ஸ் மேக்கிங்கு டூட்டோரியல்ஸ் எல்லாம் பார்த்து விஎஃப்எக்ஸ் நல்லா படிச்சுட்டேன். அப்புறம் இது அப்ளை பண்ணோம் இல்லையா, பிக் ஸ்க்ரீனில் போட்டு பார்க்கணும். அதனால் அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி தனியாக ஸ்டார்ட் பண்ணிட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அதில் எல்லாம் விஎஃப்எக்ஸ் அப்ளை பண்ணி இது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சக்ஸஸ்னு ஒரு ஃபீல் வந்து, அப்புறம் இது நீ ஒரு ஃபிலிமில் அப்ளை பண்ணோம். அது ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி ஃபஸ்ட்டு ஃபிலிம், ஆனால் இது இந்த ஸ்டோரியில் விஎஃப்எக்ஸ் தேவையில்லை, ஆனால் இது ஒரு கிராமத்தோட ஸ்டோரி, இதில் விஎஃப்எக்ஸ் பண்ணும்போது விஎஃப்எக்ஸ் பண்ணுறதல்ல முக்கியம், இது பண்ணும்போது மக்களுக்கு அது ஜட்ஜ்மெண்ட்டில் விஎஃப்எக்ஸ் ஆருக்கு என்று ஃபீல் பண்ணக்கூடாது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி ரொம்ப நேச்சுரலாக போகும்போது அதில் விஎஃப்எக்ஸ் பண்ணி அது தெரிஞ்சேனா அது அசிங்கமாயிடும். அப்போ அது அவ்வளோ எஃபர்ட் எடுத்து இந்த ஒவ்வொரு ஷார்ட்ஸிலும் அவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கு, இது விஎஃப்எக்ஸ் ஃபீல் பண்ணாமல் நல்லா வந்திருக்கேன்னு எல்லாரும் சொல்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆனால் 18 இயர்ஸ் என்னோடய எஃபர்ட்டு தான் இந்த மூவி. நம்ம எக்ஸாம் பாஸ் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பொதுவாக வந்துட்டு இது மாதிரி ஒரு கிராமத்து சப்ஜெக்ட்னா இயற்கையா இருக்கட்டும் அப்படி நேச்சுரலா இருக்கட்டும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுல விஎஃப்எக்ஸ் கொண்டு வரதே ஒரு புது தாட் ப்ராசஸ்னே சொல்லலாம். அண்ட் தென் பொதுவாக ஒரு கிராஃபிக்ஸ் அதிகமா இருக்க படத்துல அதிகப்படியான காலகட்டம் எடுத்துப்பாங்க. ஸோ ஒரு பாகுபலி படம் ஆகட்டும், இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா படமே வந்துட்டு விஎஃப்எக்ஸ் இருக்கா, கொஞ்சம் கிராஃபிக்ஸ் இருக்கா, அதிக காலகட்டம் எடுத்துப்பாங்கப்பா, ஏன்னா டெக்னிக்கலா நிறைய மைண்ட் ஒர்க் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் நீங்க ஒரு குறுகிய காலகட்டத்தில் இந்த படத்தை முடிச்சிருக்கீங்க, அதுக்காகவே உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லும் நாங்க. அது மட்டும் இல்லாம இலை கிட்ட இன்னொரு முக்கியமான கேரக்டர் என்னன்னா, இலைன்னு இப்ப உங்க எல்லாரும் கூப்பிடுறாங்க, பட் பேசிக்கா நீங்க டாக்டர். பொதுவா இதுவே நல்லா போயிட்டு இருக்கு, இதுல இருந்து இதுக்கு ஒரு ஜம்ப் எடுக்கணும் அந்த ஒரு தாட் வந்துச்சா உங்களுக்கு? அப்படின்னு தோணல, மீன் எனக்கு பேஷன் வந்து டான்ஸ் தான். சின்னையில இருந்தே டான்ஸ் கத்துட்டு இருக்கு. ஸோ டான்சர் ஒரு வேர்ல்ட் ரினவேட் டான்சர் அப்படிதான் என்னோட ஆசை. ஸோ லைக் அ ட்ரையாங்கிள், ஆக்டிங், டாக்டர் அண்ட் டான்சர். ஸோ எல்லாத்துமே சேம் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்குறேன். ஸோ ஓகே, நீங்க டான்ஸ் இவ்வளோ இஷ்டம் இருக்கு உங்களுக்கு டான்ஸ்ல. பொதுவாக வந்துட்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வரவங்க ஒரு சாங் இருக்கும், அதுவும் ஃபாரின் லொகேஷன்ல இருக்கும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும் அப்படிப்பட்ட ஒரு திங்கிங் இருக்கும் ஜென்ரலா ஹீரோயின்னால. அப்பா அவங்களாம் என்னப்பா நல்லா சூப்பரா கெத்தா ட்ரெஸ் பண்ணுவாங்கன்றது ஆடியன்ஸுக்கு இருக்க விஷயம். ஆனால் அதை தாண்டி ஒரு சின்ன பொண்ணு அது மாதிரி ஃபாரின் லொகேஷன்ஸ் டான்ஸ் சீக்வன்ஸ் எதுவுமே இல்லைன்றப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, டான்ஸ் ஆடலாமா இந்த படத்துல அப்படின்னு? இதுக்கு வந்து ஆக்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு மூவி வந்து இலைங்கிற இந்த கேரக்டருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டே மேக்கப் எல்லாம் போட்டு நான் மிரர் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஷோக் ஆயிடுச்சு. ஃபுல் டல் மேக்கப், ஃபுல் பிளாக் கலரா இருந்த மேக்கப் எல்லாம். தென் ஐ தோட் இது வந்து கேரக்டருக்கு இதுதான் முக்கியம், இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபிலிம் நல்லா வரணும்னா இது எல்லாமே நம்ம பண்ணிட்டே ஆகணும். ஸோ பரவாயில்ல, ஒரு ப்ரொடியூசர்னா கெத்தா போவாங்க லொகேஷனுக்கு, வெறப்பா உட்காந்துருப்பாங்க, ஓகே ப்ரொடியூசர் வந்திருக்காருன்றது, இப்ப முதலாளி வந்திருக்காரு அப்படின்றது ஒரு ஃபீலிங்கா இருக்கும். ஆனா ஒரு ப்ரொடியூசரை வேலை வாங்குறது எப்படி இருந்துச்சு, கொஞ்சம் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நல்லா வேலை வாங்குனீங்களா, இல்ல ப்ரொடியூசர்ன்றது ஒரு இது அந்த ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணீங்களா? இல்ல இல்ல, அவரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தேன், அதனால அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் ஃபீல் பண்ணவே இல்லை. ஒரு ஃபுல்லா ஒரு நல்ல டீம் கிடைச்சிருக்கு, அதான் இவ்வளவு ஒரு சக்சஸ் ஆன ஒரு ஃபிலிம்
கிடைச்சது. நல்ல ஒரு டீம், நல்ல டெக்னீஷியன் டீமும் கிடைச்சது. டெக்னீஷியன் எல்லாம் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி வர்க், ஒரு ஃபேமிலி அட்மாஸ்பியர் இருந்தது. கேமராமேன் வந்து சந்தோஷ் அஞ்சல், நிறைய அவங்க என்டையர் க்ரூ எல்லாரும் ஃபுல்லா டெடிக்கேட். ஆனா இது வந்து ஒரு மலை ஏறி மலை தாண்டி போனோம் இந்த லொகேஷனுக்கு, மீன் ஒரு 360 டிகிரி அப்படி அங்க போனோம். மீன்ஸ் 360 டிகிரி, அதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் டைரக்டர் ஃபர்ஸ்ட் சொன்னது. அவங்களோட கான்செப்ட் வந்து 360 டிகிரியில மலை இருக்க வேணும், அதுக்கு மிடில் தான் ஒரு குடிசு. மீன்ஸ் அந்த மாதிரி ஒரு குடிசு, மீன்ஸ் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல கேரளாவிலும் கர்நாடகா நிறைய சுற்றிட்டேன், ஆனா அங்க எதுவும் கிடைக்கல. அப்ப அந்த மாதிரி இடத்துல தாண்டி போவதுக்கு மீன்ஸ் மைண்ட்ல அத ஒரு இது இருந்து அவங்க அந்த மாதிரி ஒரு க்ரூ, நல்ல ஒரு க்ரூ கிடைச்சிருக்கு. அதான் ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணவே இல்ல. அப்ப உங்களுக்கு அடுப்பா இருந்து என்னது இத்தனை ரீடேக் ரீடேக் ரீடேக்ன்றாங்க. பட் இப்ப ஸ்கிரீன்ல பாக்கும்போது அதான் அன்னைக்கு பண்ணது, பிகாஸ் அது அந்த அந்த போஷனுக்கு அது தேவை. சோ குழந்தைய தூக்கி ஹீரோயின் ஓடிட்டே இருக்கும். அப்போ இங்க ஏதோ டெக்னீஷியன்ஸ் டெக்னிக்கலி ஏதோ இஷ்யூ இருந்தாலும் கட் சொல்ல மாட்டேன், ஆனா அவர் ஓடட்டும் பிரீத்திங் கிடைக்கணும். ஓடி ஃப்ரேம் அவுட் ஆகும்போ திரும்பி கூப்பிடும் ஒன் மோர். அப்ப உங்களுக்கு கடுப்பா டெக்னிக்கல் ப்ராப்ளம், நான் ஓடுறேன் கொஞ்சமாச்சு இறக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல எதுவும் மைனஸா சொல்லல, எல்லா ஆர்டிஸ்டும் சொல்லல, ஆனா மனசுல இருந்துச்சு. உண்மை பாத்தீங்களா, இப்ப இன்டர்வியூல வெளில வந்துருச்சு. அது மாதிரி ப்ரொடியூசருக்கும் இருந்திருக்கும், நான் ஒரு ப்ரொடியூசர் 17 டேஸ் போக வைக்கிற பாவமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு கேரக்டரும் மீன்ஸ் அவங்க செலக்ட் பண்ணிய கேரக்டர்ஸ் ஒரு பக்கா யாருக்கிட்டும் காம்ப்ரமைஸ் வைக்கல. அந்த மாட்டு மாட்டுக்கிட்ட வேற காம்ப்ரமைஸ் வைக்கலாம், அந்த மாட்டு வேற உதைக்கிற ஷோட் இருக்கு. படத்துக்கு எஃபர்ட் எடுத்து அந்த அந்த ஷோட்டுக்கு அது ரெண்டு வாட்டி உதைக்கிறது ஷோட்டுக்காக இருக்கு. அது மெயின்லி எஃபர்ட் எடுத்து அந்த ஷோட்டுக்காக. பல சுவாரஸ்யமான விஷயங்களை எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டீங்க சார். அஸ் ப்ரொடியூசரா மட்டும் இல்லாம ரொம்ப ஃப்ரெண்ட்லியான க்ரூன்றது நீங்க பேசும் போதே எங்களுக்கு தெரியுது. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. இலை படத்தை பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். படத்தினுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ், உங்களோட படம் ரிலீஸ் ஆகி சூப்பரா போயிட்டு இருக்கு, எப்படி ஃபீல் பண்றீங்க? வெரி ஹாப்பி. இது வரைக்கும் ஒரு 10+ மூவிஸ் தமிழ்நாடு தியேட்டர்கள் பண்ணியிருக்கேன். இந்த மூவி ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்லா ரிசீவ் ஆயிருக்கு. ஆல்சோ எல்லா ஆல் கிளாஸ் கிட்ட இருந்தும் நல்ல ரிசீவிங் இருக்கு, இந்த அளவு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ வெரி ஹாப்பி. ஓகே, பொதுவாக ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணும்போது கூட அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ரொம்ப கேட்சியா இருக்கும், இப்படி பல விஷயங்கள் இருக்கும். ஆனா ஓவரால் அந்த படம் முடிஞ்சிட்டு பிறகு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கொண்டு போகும்போது பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கா, என்னென்ன செலிபிரிட்டிஸ் நடிச்சிருக்காங்க, வேற என்ன வேல்யூ இருக்கு இந்த படத்துலன்னு சொல்லிட்டு, ஸோ கொஞ்சம் கமர்ஷியல் வைஸ் நிறைய யோசிப்பாங்க. ஆனா இந்த படம் மட்டும் ராவான சப்ஜெக்ட் பட் எக்ஸலண்டா இருக்கு. ஸோ இது டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஒரு தனி ஒரு தைரியம் வேணும்னு சொல்லலாம். ஸோ அந்த தைரியம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நாங்க சொல்லிக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்சார் போர்டுல இருந்து உங்களை இதே மாதிரி வாழ்த்திருக்காங்க கிடைச்சும் லைக் ஆல் அதர் மீடியாஸ்லேருந்து கிடைச்ச ரெஸ்பான்ஸ் மூலமாக எங்களுக்கு அதிக எனர்ஜி. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் புஷ் பண்ணுறது ஈஸியாக இருந்தது, தியேட்டர்ஸ் ஈஸியாக கிடைச்சது, எல்லாமே அதுக்கப்புறம் எல்லாமே ஓப்பன் ஆச்சு. ஸ்வாதி நீங்க சொல்லுங்க, பல கேரக்டர்ஸ் நீங்க இந்த படத்துல வந்துட்டு நிறைய சீன்ஸ் இருக்கும், ஆனால் அதை தாண்டி ஒரு சீன் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுப்பா, நிறைய டேக் போகுதுன்னு நீங்க நினைச்ச சீன் ஏதாவது இருக்கா? பர்சனல் ஃபேவரட் சீனா கூட இருக்கலாம். அது ஃபேவரட் சீனா ரொம்ப கஷ்டம் எடுத்து பண்ண சீன், எல்லா சீனுமே வந்து ரொம்ப கஷ்டம் தான். பிகாஸ் சன்லைட் அங்க ஃபுல் ஊர் ஃபுல்லா இந்த குழந்தை எடுத்துட்டு ஓடுறோம், அதுவும் செப்பல் போடாம ஃபுல் ஓடணும், இந்த சன்லைட் கல் மண் எல்லாமே தாண்டி ஓடணும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பட்
ரொம்ப கஷ்டமான இருந்த ஒரு சீன்னா இந்த மாட்டை பால் கறக்குற ஒரு சீன் இருக்கு. பிகாஸ் ஒன் டே யாரும் வீட்டில் இல்லை, அப்போ இவ இலை தான் பால் கறந்து கொடுக்குற ஒரு சீன் இருக்கு. ஸோ அது வந்து எனக்கு இந்த மாடு கிட்ட போகும்போதே எனக்கு பயமா இருக்கும். ஸோ அப்படி போய் 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 ஒரு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரை தான் அதுகிட்ட போகும் நான் பின்னாடி ஓடி வரும். அப்படி 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 கஷ்டப்பட்டு பால் கறக்குற ஒரு சீன் இருக்கு, அந்த உதைக்கிற ஒரு சீன் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். தென் பாறை ரோக் அது மேல இருந்து தாழ வீடுற ஒரு சீன் இருக்கு, அது வந்து ஃபுல் காலல் காலெல்லாம் பொட்டி பயங்கர மீன், அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த சீன். ஆனா ஸ்கிரீன்ல நல்லா வந்திருக்கு, நேச்சுரலா வந்திருக்கு. சோ அது பிடிச்ச சீன். சொல்லணும், இவங்க பால் கறக்குற சீன் உண்மையாவே நீங்க படத்துல தியேட்டர்ல பாத்தீங்கன்னா இவங்க அந்த பால் கறக்கும் போது அந்த மாடு வந்து விஎஃப்எக்ஸ்ல பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன், மாடு ரெண்டு வாட்டி இவங்களை உதைச்சு தள்ளிவிடும். அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். பட் நான் ரியலி ஆடியன்ஸ் வியூல இருந்து பார்க்கும்போது என்னடா அந்த எல்லாருக்குமே ஒரு சிம்பதி ஐயோ அப்படின்ற ஃபீல ரியலாவே இருந்துச்சு. ஏன்னா உண்மையாவே மிதிச்சு தள்ள மாதிரி தான் இருந்துச்சு. அது என்னன்னு தெரியல, மேபி அவரு பாலா சார் மாதிரி ரியலி ரியலிஸ்டிக்கா எடுத்திருக்காருன்னு தெரியல. உண்மையாவே மாடு பொண்ணு பாவம் இருக்கீங்க, மாடு உண்மையிலே உதச்சிருக்கு சொல்லிட்டு. ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த விஷயத்தை தாண்டி ஒரு நார்மலான படம் பார்க்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸா போறதா இருந்தா என்ன விஷயங்கள்லாம் நீங்க எதிர்பார்த்தீங்க, ஆடியன்ஸ் என்ன விஷயம்லாம் எதிர்பார்க்கலாம்? ஆமா, ஆடியன்ஸை ஏன் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ எல்லாருமே ரொம்ப செலக்டிவாக தான் படம் பார்க்குறோம். ஒரு 120 ருபீஸ் ப்ளஸ் ஸ்நாக்ஸ் பார்க்கிங் புக்கிங் சார்ஜஸ்லாம் சேர்த்து ஒரு ஃபேமிலியோட 1000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த வீக் நீங்கள் எதனால் எதுக்காக இதை பார்க்கணும்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன்னா, மெயின் திங் இந்த படத்தோட கண்டென்ட் சொல்லி கிளாஸ் எடுத்தால் யாரும் பார்க்க மாட்டீங்க. பட் ஆல்சோ இந்த வீக்கில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வீக் பாகுபலி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தை ஏன் பாருங்க அப்படின்னா, இந்த படத்தோட ஸ்பெஷல் விஷுவல்ஸ், அவங்க வந்து சின்ன டீம் எவ்வளவு மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்கன்றது, அது உங்களுக்கு எந்த விதத்துலையும் யதார்த்தத்தை மாறி இருக்காது. ரொம்ப யதார்த்தமா இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். எல்லாரும் தானே இந்த சாங்ஸ் ஒன்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 4-5 டேஸ்க்கு அதை நம்ம மைண்ட்ல கண்டிப்பா ஓடும். அதுக்கு மேல ஓடுறது அவரோட தனிப்பட்ட விஷயம். இந்த விஷயங்கள் ஓவராலா ஒரு விஷுவல் ட்ரீட் ஃபர்ஸ்ட் திங், அப்புறம் ஒரு என்கேஜ்டு த்ரில்லர், எண்ட்ல ஒரு மெசேஜ். ஒரு ஃபேமிலியோட போய் பார்த்தா ஓகே ஆமா இது கண்டிப்பா தேவைதான் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலோட வெளியே போகும்போது அந்த ஃபீல் நமக்கு மேபி ஒரு கொஞ்ச நாளைக்கு அந்த ஃபீல் கண்டிப்பா இருக்கும், அந்த ஃபீல் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு சின்ன படத்தை கண்டென்ட் ஓரியன்ட் படத்தை பார்த்து நீங்க என்ஜாய் பண்றோம் செய்யலாம், மெசேஜும் கொடுக்கலாம், ஒரு நல்ல சின்ன ப்ரொடியூசர் ஒரு டீமை வந்து வளவும் வைக்கலாம். அதுக்காக பப்ளிக் வந்து இதை பார்க்கலாம் என்ன நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நிச்சயமா நீங்க சொன்ன விஷயத்துக்கு கன்வின்ஸ் ஆயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பப்ளிக். அண்ட் தென் ஸ்வாதி நீங்க சொல்லுங்க, ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வந்து பார்க்கணும்னா எந்த விஷயம் இந்த படத்துல ஆப்டா இருக்கும்? ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நாங்கள் எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ் தான் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ பட் எல்லாருமே ரொம்ப எஃபர்ட் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ண ஒரு மூவி, சின்ன மூவி பட் அருமையான ஒரு ஃபீல் குட் மூவி தான் இருக்கும். கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே தியேட்டரை போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃபைன், டைரக்டர் சார் நீங்க சொல்லுங்க, படத்தை தியேட்டருக்கு வந்து பார்க்கணும் என்ன விஷயம் கேட்சியா இருக்கும் படத்துல? குழந்தைகள் நல்லா வரணும்னு ஆசை இருக்கிற பேரண்ட்ஸ் கண்டிப்பா குழந்தைகளை கூட்டி ஃபேமிலியா இந்த மூவி பார்த்துருணும். ஆனால் நல்ல ஒரு குட் மெசேஜ் இருக்கு, பேரண்ட்ஸுக்கும் மோட்டிவேஷன் கிடைக்கும், குழந்தைகளுக்கும் மோட்டிவேஷன் கிடைக்கும். அந்த மாதிரி நல்ல ஒரு மெசேஜ் டோட்டல் ஃபிலிமில் இருக்கு. அப்புறம் முதல்ல சொன்ன மாதிரி வாழ்க்கையில இலைகளுக்கு இலைக்கு மீன்ஸ் நேச்சருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு அந்த சோங்கில ஒரு குட் மெசேஜ் இருக்கு. அதனால கண்டிப்பா இது பாத்திரணும். ஒரு ஃபிலிம் பார்க்கும்போ ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் கிடைக்குது, ஆனா இது பார்க்கும்போது ஒரு மெசேஜ் அடிஷனல் கிடைக்குது. ஓகே, தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். படத்தை பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்களா ஷேர் பண்ணிட்டீங்க, படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, பல பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. இதை தாண்டி இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது பல பேருக்கு படத்துல இவ்வளவு விஷயம் இருக்கான்னு சொல்லி திரும்ப ஒன்ஸ் அகேன் போய் படம் பாக்கிறதுக்கு இல்ல ஃபேமிலியோட போய் படம் பாக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். புதியகம் சார்பா எங்களோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ.